ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஹோம் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்பவே சுவையான வாழைக்காய் சாப் ஸ்வீட்லேயே எப்படி ரெடி பண்ணுறதுதான் பார்க்க போகிறோம் முதல்ல வாழைக்காய் எடுத்து நல்லா கழுவி எடுத்துக்கலாம் கழுவுன எல்லா வாழைக்காயையும் இந்த மாதிரி தோல் சீவி எடுத்து வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி நாலு வாழைக்காய் எடுத்திருக்கேன் எல்லா வாழைக்காயும் தோல் அப்புறமா இந்த மாதிரி ரொம்ப சிறுசாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா வாழைக்காயும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது கட் பண்ண எல்லா வாழைக்காயையும் ஒரு தடவை நல்லா கழுவி நல்லா தண்ணி வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போது இதுக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் தனிமிளகாய் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் சிக்கன் மசாலா கால் ஸ்பூன் மிளகுத்தூள் அரை ஸ்பூன் உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க எல்லா வாழைக்காய் மேலேயும் படுற மாதிரி நல்லா கலந்துக்கலாம் கலந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது ஒரு மூடி போட்டு மூடி அஞ்சிலருந்து பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருங்க வாழைக்காயெல்லாம் நல்லா ஊறட்டும் இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு கொத்து கருவேப்பிள்ளை எல்லாம் சேர்ந்து நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா வாழைக்கா அதை எடுத்து சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க நல்ல ஒரு தடவை கலந்துட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க அப்பப்போ இந்த மாதிரி மூடி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி விட்டு கிளறி விட்டு மறுபடியும் மூடி போட்டு மூடி வச்சுருங்க இது சாம்பார் சாதம் தயிர் சாதம் ரசம் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பரான காம்பினேஷன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அருமையான வாழைக்காய் சாப்ஸ் ரெடி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணி லைக் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்